கிழக்கு மாகாண சபையை பற்றி அவர் சொல்லியிருந்தார். அதில் மிக பெரியது உண்மை இருக்கிறது. அதை பகிரங்கமாகவே சொல்லுவதற்கு நான் விளைகிறேன். இந்த இரண்டாம் தடவையாக இந்த பிரச்சனை எழுந்தபோது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் இடையிலே இழுபறி இருந்தது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் அது இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலே இழுபறியாக இருந்திருந்தால் நாங்கள் இன்னும் தொடர்ச்சியாக அந்த இழுபறியை கொண்டு போயிருப்போம். ஊடகங்கள் மூலமாக நாங்கள் அறிந்த ஒரு செய்தி, அது இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலே இருக்கிற இழுபறி அல்ல, அது தமிழ் முஸ்லீம் மக்களுக்கிடையிலே ஏற்படுகிற ஒரு பிளவாக உருவாகிறதாக தோன்றின காரணத்தினால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை கைவிட்டு உடனடியாக அந்த அரசிலே இணைவதற்கான தீர்மானத்தை நாங்கள் எடுத்தோம் என்றால், தூர நோக்கிலே நாங்கள் பார்க்கிற போது இரு இனங்களுக்கிடம் இடையிலே ஒரு அரசியல் அதிகார பகிர்விலே போட்டியொன்று ஏற்பட்டால் அது பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால்தான் அந்த மாற்றத்தை செய்தோம். அதற்கு ஊடகத்துறை பெரிதும் உதவியது. அது சரியாக சொல்லியிருந்தாலும் பிழையாக சொல்லியிருந்தாலும் ஊடகத்துறை மூலமாக நாங்கள் சில விடயங்களை அனுமானிக்கக்கூடியதாக இருந்தது. விசேஷமாக வெகுசன ஊடகவியல் என்பது ஒரு நிபுணத்துவம் சார்ந்த ஒரு துறை. அதிலே பலர் பங்கு பெற வேண்டும். மாற்றத்தை பற்றியும் பேசப்பட்டது. நாட்டிலே ஏற்பட்ட மாற்றம் முக்கியமான மாற்றம். ஆனால் ஊடகத்துறையிலே அந்த மாற்றம் இன்னும் சரியாக ஏற்படவில்லை. அதாவது ஊடகவியலாளர்கள் மத்தியிலே என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே மூன்று ஊடகவியலாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது இந்த மாற்றத்தின் ஒரு விளைவாக கூட நாங்கள் காண முடியாமல் இருக்கின்ற அங்கலாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது உண்மை. ஆனால் மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது உண்மை. அதை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இந்த மாற்றத்துக்கு முன்னதாக பெரிதாக பாதிக்கப்பட்ட ஒரு துறை ஊடகத்துறை, அதிலேயும் விசேஷமாக தமிழ் ஊடகத்துறை. ஆகையினாலே இந்த மாற்றத்தின் போது இந்த மாற்றத்தோடு சேர்ந்து தமிழ் ஊடகத்துறையிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட வேண்டும், ஒரு புத்துயிர்ப்பு ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு அவா எங்களில் பலருக்கு இருக்கிறது. அந்த பரபரப்பு செய்தி சென்சேஷனலிசம் அது ஓரளவுக்கு தேவை. ஏனென்றால் செய்தி மக்களை கவர வேண்டும். இல்லாவிட்டால் செய்தியிலே மக்களுக்கு ஆர்வம் இருக்காது. ஆனால் அது கவர்ச்சி உண்மைக்கு மாறானதாக இருக்கக்கூடாது. உண்மையோடு அண்டினதாக கவர்ச்சியாக அதனை வெளிக்கொண்டு வருவதுதான் ஊடகவியலாளருடைய திறமையை எடுத்து காட்டுகிறதாக இருக்கும்.